நண்பர்களே, இன்றைக்கி இந்த வீடியோவில் நீங்கள் பயன்படுத்தக்கூடிய ஆண்ட்ராய்டு மொபைலில் ஆண்ட்ராய்டு ஃபோனுக்கு பயன்படுத்தக்கூடிய ஆப்ஸை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். இந்த ஆப்ஸ் எல்லாமே செம இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், நீங்கள் உங்களுடைய ஆண்ட்ராய்டு ஃபோனில் பயன்படுத்தலாம் தாராளமாக. ஸோ அதை பற்றி நீங்கள் முழுமையாக தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். அதே மாதிரி வீடியோவை எந்த பகுதியும் நீங்கள் ஸ்கிப் பண்ணாதீங்க, ஸ்கிப் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ண முடியாது. தமிழ் டெக் ஜெந்திர பேரில் ஒரு டெலிகிராம் அக்கௌண்ட் இருக்குது, அதோட லிங்க் நான் கீழே கொடுத்துருக்கேன், தேவைப்பட்டால் ஜாயின் பண்ணுங்க. இப்போ என்ன பண்ணலாம், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோவில் முதல்ல நம்ம பார்க்க போகிறது நம்ம ஃபோனோட பேட்டரி சம்மந்தப்பட்ட ஒரு அப்ளிகேஷன். நிறைய அப்ளிகேஷனை ப்ளே ஸ்டோரில் பார்த்துருப்போம், இருந்தாலும் ப்ளே ஸ்டோரில் ஒரு அப்ளிகேஷன் உங்களுக்கு காட்டுறேன், ஓப்பன் பண்ணுங்கள். பேட்டரி குரு பேட்டரி ஹெல்த். ஸோ இந்த அப்ளிகேஷனில் என்ன தான் இருக்குது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். நிறைய விதவிதமான பேட்டரி சம்மந்தப்பட்ட அப்ளிகேஷன்லாம் பார்த்துருப்பீங்க, கடந்த காலங்களில் பயன்படுத்திருப்பீங்க. ஸோ இந்த அப்ளிகேஷன் நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். லோகோவோட அப்படியே ஸ்கிப் பண்ணிக்கோங்க, படித்து பார்த்துக்கோங்க. அப்புறம் இந்த மாதிரி எல்லா விஷயங்களையும் கொடுங்க. கேலிபர் அப்படிங்கிற ஒரு பட்டன் வரும், அதை கொடுங்க. கொடுத்த உடனே நம்ம ஃபோனில் இருக்கக்கூடிய எல்லா விஷயங்களையும் அப்படியே மொத்தத்தையும் சிங்க் பண்ணி ஒரு டீடைலாக நமக்கு கொடுத்துரும். ஸோ இதில் எல்லா டீட்டெயில்ஸும் நீங்கள் தெரிஞ்சிக்கலாம் பாருங்கள். அதே மாதிரி இந்த டிஸ்சார்ஜிங் இருக்குல்ல, அதை நம்ம டேப் பண்ணுறது மூலியமாக ஏதாவது சம்பவம் நடக்கான்னு பார்ப்போம். ஸ்டார்ட் ஆப் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் வருது, வந்த உடனே ஓகே கொடுத்துருங்க. ஓகே கொடுத்தோம்னா டீட்டெயில்ஸ் முழுமையாக தெரிஞ்சுது. டிஸ்சார்ஜிங் 79% இருக்குது. அது மாதிரி ரெண்டு சஜஷன் டு இம்ப்ரூவ் பேட்டரி லைஃப்ங்கிறாங்க, அதை நம்ம டேப் பண்ணுறது மூலியமாக இந்த ரெண்டு விஷயங்களை நீங்கள் ரெடியூஸ் பண்ணலாம், உங்களுடைய பேட்டரியை வந்து நல்ல கண்டிஷனாக வச்சுக்கலாம். அது மாதிரி என்ன டெம்பரேச்சர் பிளா 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 இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே இதில் இருக்குது. அப்படியே பேஜை வந்து ஸ்க்ரால் பண்ணிங்கன்னா எல்லா விஷயங்களையும் தெரிஞ்சுக்கலாம். ஒரு சில விஷயங்களுக்கு வந்து நீங்கள் பெர்மிஷன் கொடுத்தா மட்டும்தான் அந்த டீட்டெயில்ஸை நீங்கள் இந்த ஆப் வழியாக தெரிஞ்சிக்க முடியும். சரிங்களா, நீங்கள் உங்கள் ஃபோனில் சாதாரணமாக ஒவ்வொரு இடத்துல போயிட்டு ஒவ்வொரு விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டதுக்கு பதிலாக ஸோ எல்லாத்தையும் வந்து அதாவது பேட்டரி ரிலேட்டடான எல்லா விஷயங்களுமே இதில் கொடுத்துருக்காங்க, செக் பண்ணிக்கோங்க. அடுத்தது நம்ம பார்க்க போகிற அப்ளிகேஷன் செம இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு வால்பேப்பர் அப்ளிகேஷன். நிறையா வால்பேப்பர்ஸை வந்து உங்கள் ஃபோனில் பயன்படுத்திருப்பீங்க, இதையும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நத்திங் பட் வால்பேப்பர்ஸ். ஸோ இதில் என்ன தான் இருக்குது நம்ம தெரிஞ்சுக்கலாம். அவருடைய கைவண்ணத்தை கண்டிப்பாக காட்டியிருப்பார். யார் டெவலப் ஓப்பன் பண்ணுங்க, இந்த மாதிரி ஐக்கானோட செமையான ஃபாஸ்ட்டில் வால்பேப்பர்ஸ் எல்லாமே ஓப்பன் ஆகிடுச்சு. லோட் ஆகிறதுக்கு டைம் எடுக்க மாட்டேங்குது. மொபைல் டேட்டெல்லாம் நான் வந்து ரன் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஸோ செம ஃபாஸ்ட்டாக இருக்குது. அதே மாதிரி கீழே மூணு டேப் கொடுத்துருக்காங்க ஐக்கானோட, அதை நம்ம டேப் பண்ணி பார்ப்போம். ஸோ இது வந்து தலைப்பு அறியாக வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க, தலைப்பை பார்த்து நீங்கள் அதுக்குள்ளே போகலாம். அதே மாதிரி ஏதாவது ஃபேவரட்டாக நீங்கள் ஒன்று வச்சுக்கலாம். இப்போ நான் என்ன பண்ணுறேன், ஒரு இமேஜை மட்டும் எடுக்கிறேன். வால்பேப்பர் எடுத்தோம் பார்த்தீங்கன்னா கீழே பாருங்கள், இன்ஃபோ இருக்குது, சேவ் பண்ணிக்கலாம், அப்புறம் அப்ளை பண்ணலாம், ஃபேவரட்டாக வச்சுக்கலாம். அப்ளை பண்ணுற மெத்தட் என்ன இருக்குன்னு பார்க்கலாம். ஹோம் ஸ்க்ரீன், லாக் ஸ்க்ரீன், செட் போத், செட் வித் அப்படிங்கிற ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு இந்த வால்பேப்பர் பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்கள் உங்கள் ஃபோனில் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். டாப் ரைட்டில் 3 டாட் என்ன இருக்குன்னு பார்த்துக்கலாம். அதில் ஒன்றுமே இல்லை, செட்டிங்ஸில் என்ன இருக்குன்னு பார்க்கலாம். செட்டிங்ஸில் நிறைய விஷயங்கள் கொடுத்துருக்காங்க, ஒன்றும் இல்லைங்க ரெண்டு இல்லைங்க, நிறைய விஷயங்கள் கொடுத்துருக்காங்க. அப்பியரன்ஸ், ஸ்டோரேஜ் அப்படிங்கிற ஒரு தலைப்பில் கொடுத்துருக்காங்க. எது தேவை அப்படிங்கிறத பார்த்துக்கிட்டு பாக்கி உள்ளது டர்ன் ஆன் பண்ணிக்கோங்க, டர்ன் ஆஃப் பண்ணிக்கோங்க. சரிங்களா, நத்திங் பட் வால்பேப்பர் ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்ததான் நம்ம பார்க்க போகிறது நத்திங் லான்ச்சர் அப்படிங்கிற ஒரு அப்ளிகேஷன். இது பீட்டா வெர்ஷனில் தான் இருக்குது, சில பிரச்சனைகளை நீங்கள் சந்திக்கலாம் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஸோ இந்த அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். நிறைய லான்ச்சர்ஸ் வந்து நீங்கள் பயன்படுத்திருப்பீங்க. ஸோ இந்த அப்ளிகேஷன் நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்துருவோம். லோகோவோட ஃபட்டாஃபட் இந்த மாதிரி லோட் ஆயிருச்சு பாருங்கள். ஒரு ஒத்த பேஜ்லேயே அப்படியே எல்லாத்தையும் டிஸ்பிளே பண்ணுது. ஒன்றும் வேண்டாம், நீங்கள் மேலேருந்து கீழே, கீழேருந்து மேலே அப்படியே ஸ்க்ரால் பண்ணிங்கன்னா எல்லாத்தையும் நீங்கள் பார்த்துட முடியும். டாப் ரைட்டில் 3 டாட்டில் என்ன இருக்குன்னு பார்த்துக்கலாம். பார்க்கும் போது ஆல்வேஸ் ஷோ கீபோர்டு அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ எந்த ஒரு ஆப்பையும் நீங்கள் சர்ச் பண்ணால் இந்த மாதிரி சர்ச் கிளாஸ் கொடுத்துருக்காங்க. அதில் போய்ட்டு ஜஸ்ட் கூகுள்னு டைப் பண்ணிங்கன்னா பாருங்கள், கூகுள் ரிட்டர்னான எல்லா அப்ளிகேஷனும் இதில் டிஸ்பிளே ஆகிடுது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஆப்பை வந்து நம்ம வந்து அழுத்தி பிடிச்சி பார்ப்போம். இந்த மாதிரி இந்த ப்ரெஸ் அண்ட் ஹோல்ட் பண்ணும் போது ஆப் இன்ஃபோ அன்இன்ஸ்டால் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி இதுலேருந்து வெளியே வந்துடுவோம். வெளியே வந்துட்டோம்னா இந்த மாதிரி ஒரு வால்பேப்பர் நமக்கு வந்து கொடுக்குறாங்க. இதை நம்ம அழுத்தி பிடிச்சி பார்ப்போம், ஒரு சேஞ்சஸும் இல்லை. கீழே பார்த்தீங்கன்னா ஒன்றும் இல்லை. ஸோ ஒரு நார்மலான வால்பேப்பர், நார்மலான ஒரு லான்ச்சர். ஸோ நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஃபைனலி ஒரு அப்ளிகேஷனை பற்றி நம்ம பார்க்க போகிறோம், ஆல்வேஸ் ஆன் எட்ஜ் மியூசிக் லைட்னிங். அதாவது உங்கள் ஃபோனை சுற்றி ஒரு சீரியல் லைட்டை வந்து அப்ளை பண்ணணும் நினச்சிங்கன்னா இந்த அப்ளிகேஷன் வந்து உங்களுக்கு உதவிகரமாக இருக்கும். ஸோ இந்த அப்ளிகேஷன் நம்ம ஓப்பன் பண்ணலாம். இப்படி ஒரு ஐக்கானோட இது லோட் ஆகுது பாருங்கள், லெஃப்ட்லேயும் ரைட்லேயும் பாருங்கள். இதை நீங்கள் சேஞ்ச் பண்ணிகிட்டே இருக்கலாம். இந்த மாதிரி ரைட் சைட்லேருந்து லெஃப்ட் சைடு வந்து நீங்கள் ஸ்வைப் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ஸ்வைப் பண்ண இந்த மாதிரி எட்ஜ் லைட்னிங் உங்களுக்கு டிஸ்பிளே ஆகும், மேலேயும் கீழேயும். செமையாக இருக்குல்ல, பார்க்கவே செம இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. இல்லை மியூசிக்கல் ஓவர்லே அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க, ஒன்லி திஸ் டைம். அதே நீங்கள் பண்ணலாம், மேலே பாருங்கள் கீழே பாருங்கள். ஏஓடி மியூசிக், அப்புறம் ஏஓடி நோட்டிஃபிகேஷன், அது லோட் ஆகி உங்களுக்கு அந்த ஃபோனோட ஸ்க்ரீன் எட்ஜில் வந்து உங்களுக்கு டிஸ்பிளே ஆகும். அதுக்கு சில பெர்மிஷன்ஸ் கொடுக்கணும் அப்படிங்கிறதையும் தெரிவிச்சு
வச்சுருக்காங்க ஏஓடி. பாருங்கள் நிறைய விஷயங்கள் இருக்குது. ஏஓடினா ஆல்வேஸ் ஆன் டிஸ்பிளேல இதை டிஸ்பிளே பண்ணுற மாதிரி. அப்புறம் செட்டிங்ஸ் ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. எட்ஜ் லைட்னிங்கில் நிறைய கொடுத்துருக்காங்க, அதை நீங்கள் செக் பண்ணிக்கலாம். மியூசிக் ஓவரில் இந்த மாதிரி. அதே மாதிரி உங்களுக்கு ப்ரீமியம் பேக் இருக்குது சரிங்களா. கொஞ்சம் அட்வான்ஸாக நீங்கள் நிறைய விஷயங்களை அனுபவிக்க நினச்சிங்கன்னா சம் அமௌண்ட்டை நீங்கள் கொடுத்தீங்கன்னா அதை நீங்கள் அனுபவிச்சிக்கலாம். ஸோ பார்க்கவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. அதுக்கப்புறம் டாப் லெஃப்டில் பாருங்கள் ஒரு தலைப்பு கொடுத்துருக்காங்க, அதுக்குள்ளே பாருங்கள் இந்த மாதிரி செட்டப்லாம் கொடுத்துருக்காங்க. வாவ் பாருங்கள், வேவ்ஸ் கமிங் சூன் செமல. இந்த மாதிரி கூட நீங்கள் செட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இந்த மாதிரி கூட செட் பண்ணலாம். செம இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக இந்த ஆப்பை உங்கள் ஃபோனில் இன்ஸ்டால் பண்ணுங்கள். பாய். ஆல்வேஸ் எட்ஜ் மியூசிக் லைட்னிங். சரி நண்பர்களே, இந்த வீடியோவை நீங்கள் ரொம்ப பொறுமையாக நீங்கள் வாட்ச் பண்ணிப்பீங்க. ஸோ இந்த வீடியோவில் காமிச்ச இந்த அருமையான ஆப்ஸை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, இதில் எந்த ஆப்ஸ் நம்ம ஃபோனுக்கு சூட்டபுளாக இருக்கும் அப்படிங்கிற விவரங்களை மட்டும் மறக்காமல் கீழே உள்ள கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்க, நான் தெரிஞ்சுக்கிறேன். பயனுள்ள வீடியோ வந்த நாலு பேருக்கு ஷேர் பண்ணுங்கள், அவங்களும் இதோட பலனை அனுபவிக்கட்டும். நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா வழக்கம் போல் வீடியோக்கு கீழே சிவப்பு கலர் பட்டன், பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கான். ஸோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், பிடிக்கலன்னா அன்லைக் பண்ணுங்கள்.